அங்க நின்றுகிட்டே ஸ்தோத்திரம் 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 அன்றைய தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, விலகி ஓடுங்க. பிரியமா சிக்கன் பாக்ஸ் வந்தபோது சில ஊழியர்கள் சொன்ன, ஆண்டவர் அடிச்சிட்டார், ஆண்டவர் அடிச்சிட்டார்னு கூட சொன்னாங்க. கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடு போல கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை எடுத்து விட்டார் அப்படின்னு சாட்சி சொன்னேன். சிலர் அப்படி கண் கலங்கிட்டு வந்தாங்க. நீ கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் சார்ந்தது, உன் வழிகள் கிருபையும் சத்தியமும் நிறைந்தது. சாட்சிகளை கை கொள்வதின் பாக்கியங்கள் பாகம் 2. Blessedness of keeping the Lord's testimonies part 2. சங்கீதம் 119:1-2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். உமது சாட்சிகள், யுவர் டெஸ்டிமனிஸ், தே ஆர் ஷுவர், வெரி ட்ரஸ்ட்வர்தி, தே ஆர் கம்ப்ளீட். கர்த்தருடைய சாட்சிகள் என்றால் என்னன்னு பார்த்தோம். கடந்த 2-3 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த 10 commandments, 10 கட்டளைகள், அதுதான் தேவனுடைய சாட்சிகள் என்று அழைக்கப்பட்டது. அந்த 10 கட்டளைகள் எழுதிய கற்பலகைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டபடியினாலே உடன்படிக்கை பெட்டிக்கே சாட்சியின் பெட்டி என்ற பெயர் வந்தது. பிகாஸ் திஸ் டென் டேப்லெட்ஸ் ஆஃப் திஸ் 10 commandments were kept in the Ark of Covenant. Even the Ark of Covenant was later called Ark of Testimonies. அந்த Ark of Testimony இருந்த இடம் சாட்சி சன்னதி என்று அழைக்கப்பட்டது. அந்த கூடாரத்துக்கே சாட்சியின் வாசஸ்தலம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த 10 கட்டளைகள் தான் கர்த்தருடைய சாட்சிகள் என்று அழைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக தேவனுடைய சாட்சிகள், உமது சாட்சிகளில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் 10 கட்டளைகளில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் ஆகமங்களில் 3 இடங்களில் 10 கட்டளைகள், 10 கற்பனைகள் என்ற சொற்றொடர் வருவது, 10 commandments என்ற சொற்றொடர் வருவதை நம்ம பார்க்கிறோம். அந்த 10 கட்டளைகளும், த 10 commandments, பழைய ஏற்பாட்டில் 2 இடத்துல குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்குது. 1 யாத்திராகமம் 20:1-17. யாத்திராகமம் 20:1-17. உபாகமம் 5:6-21. ஏறத்தால 16-17. 6-26. டியூட்ரானமி சாப்டர்ஸ் 5:6-21. இந்த 10 கட்டளைகளை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் 4 கட்டளைகள் வெர்டிக்கல் கமாண்ட்மெண்ட், தேவனுக்குரியது. முதல் 4 கட்டளைகள், அதுக்கு 17 வசனங்களில் முதல் 4 கட்டளைகளை விளக்குவதற்கு மாத்திரம் 11 வசனங்கள். கடைசி 6 கட்டளைகள் ஹாரிசான்டல்,
வலது இடது முன்பின் மற்றவர்களோடு நம்ம எப்படி இருக்கணும். அந்த ஆறு கட்டளைகளுக்கு ஆறு வசனம். பிரியமானவர்களே, முதல் நான்கு கட்டளைகளில் நம்ம சுரூபங்களை வணங்குவோம்னா அவர் எப்படி எரிச்சலில் இருப்பார், அவருடைய நாமத்தை வீணில் வழங்கினா எப்படி அவருடைய சாபம் நம்ம மேலே வரும், அப்படியெல்லாம் சொல்லிட்டு நான்காவது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கணும். அந்த கட்டளைக்கு மாத்திரம் ரொம்ப விளக்கம் கொடுக்காது, ஒரு கட்டளைக்கு தான் மறந்து போயிடாது, அது எப்போதுமே நினைவாற்றல் இருக்கட்டும், எப்போதுமே நினைவாற்றல் இருக்கட்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாள், ஓய்வு நாள்ங்கிற தமிழ் மொழிபெயர்ப்பில் நமக்கு ஏதோ டே ஆஃப் ரெஸ்ட் மாதிரி இருக்கு. சபத் என்ற சொல்லினுடைய பொருள் இன்டர்வெல், இன்டர்மிஷன். ஒரு சினிமாவில் நாடகத்தில் ஒரு இன்டர்வெல் வருது, அப்புறம் காட்சி தொடரும். ஸ்கூலில் காலேஜில் இன்டர்வெல் விடுறாங்க, சில இங்கிலீஷ் பாடத்தில் இன்டர்மிஷன் அப்படிம்பாங்க, அதான் அந்த அதான் அந்த சொல்லினுடைய பொருள். ஆறு நாள் உங்கள் வேலை செய்கிறீங்க, ஏனாவது உனக்கு ஒரு இன்டர்மிஷன், ஒரு இடைவெளி, பிறகு திரும்ப வேலையை செய். அந்த இடைவெளியை நீ எப்படி கீப் அப் பண்ணணும்? இப்போ ஸ்கூலில் இன்டர்வல் விடுறாங்க, இந்த இன்டர்வல் நீ எப்படி நடந்துக்கணும்? லன்ச் பிரேக் இருக்குது, லன்ச் பிரேக்கில் நீ எப்படி நடந்துக்கணும்? அதே போல் இந்த ஏழாவது நாள் நீ எப்படி ஆசரிக்கணும், அதை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயார். ஹோலிடே, இட் இஸ் நாட் ஹாலிடே. உங்களுக்கு ஹாலிடே வேணால் எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. தமிழில் உள்ள ஓய்வு நாள், ஓய்வு நாள்ங்கிறத தயவு செய்து ஹாலிடேன்னு நினைக்காங்க. இட்ஸ் அ ஹோலிடே, இட்ஸ் அ ஹோலிடே, இட்ஸ் நாட் அ ஹாலிடே, நைதர் அ ஜாலி டே, இட்ஸ் அ டே ஆஃப் ஆனர், கனத்துக்குரிய நாள். அதை நம்ம நினைக்கணும். அந்த ஓய்வு நாளை பற்றி மாத்திரம் அந்த 11 வசனங்களில் 4 வசனம், 4 வசனம் ஓய்வு நாளை பற்றி விளக்கி சொல்லியிருக்கார். இந்த 10 கட்டளைகளில் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதை குறித்து தான் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. யூதர் ரபிமார் சொல்கிறாங்க, அதான் த மோஸ்ட் நெக்லெக்டட் கமேண்ட்மெண்ட், கமேண்ட்மெண்ட்லே ரொம்ப நெக்லெக்ட் பண்ணப்பட்ட கமேண்ட்மெண்ட், பிரியமான அற்பமாக நினைக்கப்பட்ட கமேண்ட்மெண்ட் அந்த கமேண்ட்மெண்ட் தான். ஆனால் அந்த கமேண்ட்மெண்ட் எந்த வரிசையில் சொல்லியிருக்கு? கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, அந்த வரிசையில் தான். உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணு, அந்த வரிசையில் தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அடுத்த 6 கற்பனைகள், 6 வசனம் தான், ஒரு கற்பனைக்கு ஒவ்வொரு வசனம். பிறரோடு நம்ம எப்படி இருக்கணும், அதில் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறது, பெற்றோரை கனம் பண்ணுவது வாக்குத்தத்தமிழில் ஒரு கற்பனை. அந்த ஒரு கற்பனைக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ கொலை செய்யலைன்னா உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. நீ களவாடலைன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லலை. ஆனால் உன் பெற்றோரை நீ கனம் பண்ணால் கர்த்தர் கொடுக்குற தேசத்தில் நீ நீடித்த நாட்களில் உன்னை திருப்தி ஆக்குவார், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் அப்படின்னு. அந்த ஒரே ஒரு வாக்குத்த கட்டளைக்கு தான் வாக்குத்தத்தம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. கச்சிதமானால் இந்த 10 கட்டளைகளை குறித்து இன்னொரு நாள் பேசுவோம். அன்றைக்கு ஊழியர் கூடுகையில் தேவனின் சாட்சியில் இந்த தலைப்பில் இந்த 10 கட்டளைகளையும் பற்றி பேசி எல்லோரும் மிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார்கள். எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. பிரியமானவர்கள், என்னுடைய தனி ஜபங்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த 10 கட்டளைகளை உங்களுடைய சாட்சிகளை கை கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று ஒவ்வொன்றாக யோசித்து இப்போது நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். நீங்களும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 119 சங்கீதம் 2 வசனம் திரும்ப வாசியுங்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, அவருடைய இந்த 10 க
கட்டளைகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். அவரை முழு இருதயத்தோடும் கூட தேடுகிறவர் அவங்க பிளஸ்டாக இருப்பாங்க. இந்த சாட்சிகளை கை கொண்டு, இந்த வசனங்களை கை கொண்டு, எனக்குமே தவிர வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், கை கொள்கிறேன், இந்த சாட்சிகளை கை கொள்கிறேன், கை கொண்டு என் முழு இருதயத்தோடு அவரை தேடுவேனே ஆனால் நான் பாக்கியவானாக இருப்பேன். அநேக பாக்கியங்கள் உண்டு. ஒரு 5 பாக்கியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 19:7 வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய வேதம், லா, வேதம் என்று சொல்லுவது முதல் 5 புத்தகங்கள், ஆகமங்கள். தாவீதுடைய நாட்களில் புதிய ஏற்பாடெல்லாம் கிடையாது, அந்த முதல் 5 புத்தகங்கள் அதான் வேதம். அந்த வேதமே குறைவற்றது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா, அந்த ஆகமங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் அப்படின்னா எந்த வசனம்? அந்த 5 ஆகமங்கள். அப்போ புதிய ஏற்பாடு, இந்த 5 ஆகமங்களுடைய விரிவாக்கம், விளக்கம். இந்த 5 ஆகமங்களும் பிரைமரி எஜுகேஷன். புதிய ஏற்பாடு பிஜி ரிசர்ச், நம்மளை பெர்ஃபெக்ட் ஆக்கிறது. பிரியமான, இது ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. இந்த 5 ஆகமங்களும் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ஸ்காலர் லைஃப், ரொம்ப கிராண்டு. ஆனால் அந்த ஏபிசிடி ஒழுங்காக தெரியாமல் உனக்கு சிஏடி கேட் கூட வாசிக்க தெரியாது. சிஏடி கேட் அப்படின்னு வாசிக்கணும்னா முதல்ல சிஏடி தெரியணும் இல்லை உனக்கு? அவள் இயேசுவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது என்னன்னு புரிந்து கொள்ளணும். பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 10 கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்குது, எது பிரைமரி எது பிஜி ரிசர்ச் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இது பிரைமரி. ஆனால் அந்த பிரைமரி சரியாக இல்லாமல் நம்ம ரிசர்ச்லாம் பண்ண முடியாது, நம்ம ரிசர்ச்லாம் பண்ண முடியாது. உம்முடைய வேதம், அந்த டோரா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் டோரா டோரான்னு போட்டிருக்கோம். டோரான்னா அந்த 5 ஆகமங்கள். உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. இப்போ அந்த வேதம் என்ன பண்ணுது, அதை வாசிக்கும் போது தியானிக்கும் போது என் சோலை ரிவைவ் பண்ணுது. இப்போ நான் ஒன்று வாசிக்கிறேன் பழைய ஏற்பாட்டில், ஓய்வுநாளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஏன் அதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, நீங்கள் கலவு செய்ய மாட்டீங்க, நீங்கள் விபச்சாரம் பண்ண மாட்டீங்க, பொய் கூட ஒரு வேளை சொல்ல மாட்டீங்க, சில பயத்தில் சின்ன சின்ன பொய் சொல்லுவீங்க. ஆனால் நீங்களும் சரி நானும் சரி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கு. ஒரு நாள் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பழைய ஏற்பாட்டில். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அன்னைக்கு விறகு பொறுக்க போகிறேன், சமையலுக்கு விறகு பொறுக்க போகிறேன். இப்போ அவனை என்ன பண்ணன்னு தெரியல. அதான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. இப்போ அவனை என்ன பண்ணன்னு தெரியல, மோசைக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனே அவனை பிடிச்சி வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் என்ன பண்ணுற, விறகு பொறுக்க போகிறான், என்ன பண்ணுறாரு? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவனை கல்லெறிஞ்சு கொல்லுங்கிறார். அவனை கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. இப்போ அந்த தேவன் மாறிட்டாரா மாறலையா? நம்ம வணங்குறது அந்த தெய்வத்தையா வேற தெய்வத்தையா? அன்னைக்கு அவனை கல்லெறிந்து கொல்லுங்கன்னு சொன்னவர் இன்னைக்கு நம்மளை விட்டுட்டாருன்னா அவன் அவரை குற்றப்படுத்துவான்ல? நினிவேயின் மக்கள் எழும்பி குற்றப்படுத்துவார்கள் இயேசு சொன்னார்ல.
அப்போ அவன் எலும்பி குற்றப்படுத்துவான், என்ன அன்னைக்கு மாதிரி என்ன கலைஞ்சி கொல்ல சொன்னீர், இவங்களெல்லாம் விட்டுட்டீர், நீலாம் ஒரு தெய்வமானு கேட்க மாட்டான். இந்த இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது பிரியமானவர்களே. ஆனால் அன்றைக்கு ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்ன தேவன் மாறவில்லை, அந்த பிரமாணம் மாறவில்லை. கிருபையின் காலத்தில் நம்மை மன்னிக்கும்படியாக அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அப்போ எப்போ இது எனக்கு புரியும், அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு என்ன கல்லிருந்து என்ன அவர் கொல்லாமல் இருப்பது இல்லை, என்ன அவர் கொல்லாமல் இருப்பது கிருபை தானே. ஆனால் அன்னைக்கு அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு, விறகு பொறுக்க போகிறோம்னா கல்லறிந்து கொல்லணும்னு சொன்னார். அந்த தேவன் மாறலையே, நேற்று மீண்டும் என்று அவர் மாறாதவர் தானே. யோசிக்கிறேன், நான் யோசித்திருக்கேன், அவருடைய வேதம் குறைவற்றது, அது என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, ரிவைவ் பண்ணுது. ஆஹா, ரைட் ரைட். அவர் நம்ம அதை பரிசுத்தமாக ஆசிரிக்கும் கிருபை இருக்கு. நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை. எத்தனை நாள் மீறி இருக்கேன், எத்தனை நாள் வீண் பேச்சை பேசியிருக்கேன், கிருபை. பிரியமானவர்களே, என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. தொடர்ந்து வாசியுங்க. கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானது. கர்த்தருடைய சாட்சி பிரிமன் முழுமையானதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. மேக்கிங் வாய்ஸ் த சிம்பிள். இந்த பேதை சில்லி, சில்லி என்ன சொல்கிற தமிழ்லன்னு தெரியல, வேறு என்ன சொல்லலாம் பேதைக்கு? ஆ, ரொம்ப பேதையாக இருக்கான் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆ, வெகுளி, வெகுளி, சில்லி. அவனை எவ்வளவுக்கு அதிகம் பாலிவுட் பிள்ளைகள்கிட்ட குறிப்பாக சொல்கிறேன், என்னமோ பாலிவுட் பிள்ளைகள்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கு. யூத் சண்டே பேதையாக இருக்கிறீங்க, விளையாட்டாக இருக்கீங்க, சீரியஸாக இல்லை, ரொம்ப சில்லியாக பண்ணுறீங்க. ஆனால் அந்த சில்லியாக இருக்கவங்களை கூட அந்த சின்ன வாலிப வயதிலேயே இந்த டென் கமேண்ட்மெண்ட்ஸை மெடிடேட் பண்ண மெடிடேட் பண்ண மெடிடேட் பண்ண அது அவங்கள நல்ல ஞானி ஆக்கிடுது, நல்ல ஞானி ஆக்கிடுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பேதையை அது ஞானி ஆக்குது. வேதத்தில் ஒரு பகுதி உண்டு, அதை வாஸ்து நீதிமொழிகள் 7 வாசிங்க. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணிமையை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நான் சொல்றேன், பெரியவங்கிட்டையும் சொல்றேன், இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ, பரபுருஷன், அப்படியே நாக்கில் ஜொல்லு விட்டுக்கிட்டு அப்படியே வழிய வழிய பேசுகிற பரஸ்திரீகளுக்கு, பரபுருஷர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு. நீங்கள் பேதையான ஜனம். பரஸ்திரீ அப்படின்னா கெட்ட பொம்பளைன்னு அர்த்தம் இல்லை, அந்நிய பெண். யார் அந்நிய பெண்? பல முறை விளக்கி இருக்கிறேன், சீக்கிரமாக சொல்லி கடந்து போகிறேன். ஒரு ஆணுக்கு 5 பெண்களை தவிர மற்ற எல்லா பெண்களும் பரஸ்திரீகள். பரஸ்திரீனா கெட்ட வார்த்தை இல்லை, பரலோகம், பரதேசம், பரதேசி. அதே மாதிரி பரஸ்திரீ, பரலோகம், பரஸ்திரீ, அந்நியஸ்திரீ, நம்ம லோகம் அல்ல, ஈலோகம் அல்ல. எந்த 5 பெண்களை தவிர மற்ற எல்லாரும் பரஸ்திரீ? முதலாவது அம்மா, 2வது அக்கா, 3வது தங்கை, 4வது மனைவி, 5வது மகள். இந்த 5 பேரை தவிர மற்ற எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு பரஸ்திரீகள். இவங்க மாத்திரம்தான் சுயஸ்திரீகள், அவனுடைய இனப்பெண்கள். இந்த 5 பெண்கள்கிட்டையும் அவன் 5 விதமாக நடக்க தெரியணும், அவன் தான் ஒரு ஜென்டில்மேன். அம்மாட்ட அம்மாட்ட நடக்க வேண்டிய விதமாக நடக்கணும்,
அக்கா அக்கா பிறக்க பார்க்க தான் இவன் பிறந்தான், அதனால் அக்காவுக்கு இவன் மரியாதை கொடுக்கணும். தங்கச்சி இவன் பார்க்க பிறந்தவன், தங்கச்சிக்கு இவன் பாதுகாப்பாக இருக்கணும். மனைவி இவனோடு இருக்க வந்தவள், இதை நிமித்தம் அவன் தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் இருவராயிராமல் ஒருவராயிருப்பாங்க. மகள், அந்த மகள் பிறந்த புதுதில் அந்த மகளுக்கு வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்திருப்பான், அந்த மகளை சுத்தம் பண்ணியிருப்பான், குளிப்பாட்டி இருப்பான். அந்த மகள் வளர்ந்து வரும்போது அந்த மகளிடத்திலையும் நடந்து கொள்ள வேண்டிய விதம் மாற வேண்டும். அன்றைக்கு நான் தானே அவனை குளிப்பாட்டினா, நான் தானே அவனை சுத்தம் பண்ணுன்னு போயிட்டு அந்த மகட்ட பழக முடியாது. அவன்தான் ஜென்டில்மேன். மனைவிட்ட எப்படி பழகணும், அம்மாட்ட எப்படி பழகணும், அக்காட்ட, தங்கச்சிட்ட, மற்ற எல்லாருமே பரஸ்திரிகள். அவங்க அவனுடைய கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், நேபராக இருக்கலாம், ஒரே சர்ச் பிலீவராக இருக்கலாம், ஆனால் உன்னுடையவர்கள் அல்ல. அந்த மற்றவங்கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லாக இரு. அவங்க அப்படியே ஜொல்லிட்டு, என்ன சார் எப்படி சார் இருக்கிறீங்க, என்ன சார் சாப்பிட கொண்டு வந்துருக்கீங்க, இதானா சார் உங்கள் வீட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி விடும்போது மயங்கிறாரு. உங்கள் கிளாஸ்மேட் ஒரு பிள்ளை வந்து அப்படியே வழி வழியே பேசும்போது மயங்கிறாரு. ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஜாக்கிரதையார் பேதர். அதே போல் ஒரு ஆணுக்கு, ஒரு பெண்ணுக்கு ஐந்து ஆண்களை தவிர மற்ற எல்லாரும் பரபுருஷர்கள். யார் அந்த ஐந்து ஆண்கள்? நல்லா சொல்கிற பெண்கள் கவனிங்க. அப்பா, அண்ணன், தம்பி, கணவன், உங்கள் மகன், இந்த ஐந்து பேரை தவிர மற்ற எல்லா ஆண்களும் உங்களுக்கு பரபுருஷர்கள். ஒருவேளை உங்கள் கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், கோஎஜுகேஷனில் நீங்கள் படிக்கலாம், இல்லை உங்கள் கலீகாக இருக்கலாம், உங்களோட உடன் பணி செய்யலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த ஐந்து பேரை தவிர மற்ற எல்லோரும் அந்நியர்கள். அவங்ககிட்ட எப்படி பழகணும்னு தெரியும். நான் வேலை பார்த்த எல்லா இடங்களும் கோஎஜுகேஷன் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துருக்கேன். பிரியமானவர்களே, இம்மட்டு வா மிஞ்சி வராதே என்று சொல்லி பவுண்டரி குறிக்க தெரியும். அவன்தான் ஞானவான், அவன்தான் ஞானவான். அப்போ பரஸ்திரிங்க ஒரு சொல்ல நான் விளக்கிறக்காக சொல்கிறேன். குறிப்பாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, இப்போ வீட்டில் பெண்கள் இருக்காங்க, வீட்டில் ஒரு ஹவுஸ் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, ஒரு ஹவுஸ் ட்ரெஸ்ஸோ ஒரு நைட்டியோ இல்லைன்னா ஒரு சுடிதாரோ போட்டுட்ருக்காங்க. அப்பா அங்கே தான் இருக்கார், அண்ணன் அங்கே தான் இருக்கார், பையன் அங்கே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அவங்க வீட்டில் சுடிதாரோட இல்லைன்னா ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. இப்போ இன்னொரு ஆண் வீட்டுக்கு வர்றார், இன்னொரு ஆண் வீட்டுக்கு வர்றார், பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்லை சேர்ச்சிலேருந்து பாஸ்டர் வரலாம், இல்லை ஒரு இன்னொரு பிலீவர் வரலாம், ஃபேமிலியாக கூட வரலாம். அவங்க வந்த உடனே ஒரு நல்ல பெண் தன்னை அறியாமல் மேலே ஒரு துப்பட்டா எடுத்து போடுறான். இந்த ஐந்து பேர் இருக்கும்போது அந்த துப்பட்டாவை போடாத பெண், யார் ஐந்து பேர் இருக்கும்போது தான் போட மாட்டா? கணவன், மனைவி, கணவன், அப்பா, அண்ணன், தம்பி, பிள்ளை விளாண்டுட்டு இருக்கான், அப்போ உடனே மேலே துப்பட்டா போடணுங்கிற எண்ணம் வராத அந்த பெண் வேற ஒரு புருஷன் வந்த உடனே, வேற ஒரு ஆண் வந்த உடனே, ஒரு அடக்கம் உள்ள பெண் உடனே மேலே ஒரு துப்பட்டா போட, இல்லை முந்தானியை சரி பண்ணும். ஏன் அப்படி? சில போய் நைட்டியை கூட மாற்றி போடவே கட்டுவாங்க. ஏன் அப்படி? அவங்களுக்கு தெரியுது இந்த ஐந்து பேர் மற்ற பக்கத்தில் இருப்பது எப்படி, இன்னொருன் உள்ளே வந்தால் எப்படி. அதே மாதிரி தான் ஒரு ஆண் வீட்டில் ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு முண்டா பனியன் போட்டுட்ருப்பான், இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருப்பான், இன்னொருத்தன் முண்டா பனியன் கூட போடாமல் இருப்பான் வீட்டில் ஆம்பளை. அது இந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணுறது, வீட்டில் இருப்பான். இப்போ ஒரு சிஸ்டர் வர்றாங்க, ஒரு கொலீக்கு வர்றான், இல்லை சபையிலேருந்து ஃபஸ்ட்டமாக நாங்கள் வர்றோம், விசிட்டிங் வர்றோம், உடனே இந்த முண்டா பனியனோட இருந்தவன் உள்ளே ஓடி போய் ஷர்ட் போடுறான். மனைவி பக்கத்தில், அம்மா பக்கத்தில் ஷர்ட் போடாமல் இருக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியுது அந்நிய பெண் இப்படி இருப்பது நிர்வாணம், முண்டா பனியனோட இருப்பது நிர்வாணம். ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்க போய் ஷார்ட்ஸை மாற்றுறான். இது நம்ம சுயமே காட்டுகிறது. இந்த ஐந்து பேர், இந்த ஐந்து பேரிடத்தில் ஐந்து விதமாக இருக்கணும். மனைவி மடியில் படுப்பது வேறு, அம்மா மடியில் படுப்பது வேறு. மனைவி மடியில் படுப்பது வேறு, அம்மா மடியிலே படுப்பது வேறு. இன்னும் நிறைய சொல்கிறேன், அம்மாவுக்கு மனைவிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அந்த ரோல் கிளாரிட்டி இருந்தால் நீயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப, உன் குடும்பத்தையும் நல்லா வைக்க முடியும்.
நான் தாழ்மையாக சொல்கிறேன், என்னுடைய சக்ஸஸ்க்கு அது ஒரு காரணம். எனக்கு திருமணம் ஆகும்போது எல்லா வீட்லேயும் பேசுகிற மாதிரி பேச்சு வந்துச்சு. என் பிள்ளை முந்தைய மாதிரி என்ன இருந்தாலும் அன்பு ரெண்டாக பிரியும் இல்லை. என் திருமணத்துக்கு முன்னாலே எங்கள் அம்மாட்ட இல்லைம்மா என் அன்பு பிரியாதுன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இனிமேல் நீ உன் ஒய்ஃப்ட்டு தான் அன்பாக இருக்கும், எங்கள் அம்மா ஊக்கப்படுத்தணும், உன் ஒய்ஃப்ட்டு தான் அன்பாக இருக்கும், இல்லைம்மா என் அன்பு பிரியாதுன்னு விளையாட்டேன். கணக்கா தேர்வார் அது எப்படின்னு கேட்டாங்க. 100% உங்களை அம்மாவை அன்பு கூறுவேன், 100% அவளை மனைவியை அன்பு கூறுவேன். அம்மாவுடைய அன்பு மனைவிட்ட ஷேர் ஆகாது, மனைவியுடைய அன்பு அம்மாட்ட ஷேர் ஆகாது. நாங்கள் இசைந்திருந்து உங்களை பார்ப்போம். அது என் வாழ்க்கைக்கு 24 வயசில் நான் பேசின டயலாக்குங்க. சந்தோஷமாக எனக்கு சொல்லித்தார் வாலிபர் பிள்ளைகள். என் மனைவி கொடுக்க வேண்டிய இடம் என்ன, எங்கள் அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய இடம் என்ன என்று தெரிந்ததுனால எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. பிரியமானுடைய ஆழமான அந்த வயதில் படித்த பாடத்தை தான் இன்றைக்கி சொல்கிறேன். அம்மாவுடைய மடி வேறு, மனைவியுடைய மடி வேறு. அது அக்கா இடத்திலோ தங்க இடத்திலோ மகள் இடத்திலோ அந்த மடியை காண முடியாது, காணக்கூடாது. அதான் உத்தம வாழ்க்கை. அப்போ இந்த அந்நிய ஸ்திரீகளை குறித்து, அந்நிய புருஷர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களுடைய இனிய சொற்களால் விளங்குறது போல் சொன்னால் அவங்க ஜொல் விடுறதுனால அப்படியே வழியிறதுனால ஏமாந்து போயிடாதீங்க. பேதையானவர்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வாசியுங்கள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு. பேதை மாத்திரமில்லை, கொஞ்சம் முட்டாளும் கூட. புத்தியினமான ஒரு வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும். அவன் டைம் சூஸ் பண்றான், மாலை மயங்குகிற அஸ்தமன வேலை. இரவின் இருண்ட அந்தகாரத்திலும், இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று. அவன் ரொம்ப நல்ல பையன், அவள் இருக்கிற வழியாக போல. அவள் இருக்க சந்துக்கு பக்கத்து சந்தில் போனான். டே ஏன்டா அந்த வழியாக போகிறான், இந்த சந்தில் போகக்கூடாதா, வேணா எங்கேயுமே நிற்கக்கூடாதா, ஏன் அங்கே உட்காரக்கூடாதா, அடா முட்டாளே அங்கே தான் உட்காரணுமா, லூசு சில்லி. அவள் இருக்கிற சந்துக்கு பக்கத்து வழியாய் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். திரும்பி வரும்போது அந்த ரோட்டில் வந்துட்டான். அப்படிதானே எங்கள் நிறைய லூஸ் இருப்பாங்க, நீங்கள் இருக்க நல்ல பசங்க இருக்கீங்க, இங்கேயும் கொஞ்சம் லூஸுகள் உண்டு சில்லி. அப்படியே பக்கத்து தெருவில் போகிற மாதிரி போயிட்டு அவள் இருக்கிற வழி அந்த ரோட்டில் வந்துட்டான். பைபிள் எழுதியிருக்க தான் சொல்கிறேன், என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாரு, A1 மெசேஜ் மாதிரி இருக்காங்காதீங்க, எழுதியிருக்கதை வாசித்து காட்டுறேன், அவ்வளோதான். வாசிங்க. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம். வேசி இல்லை, இவ நல்ல சாமி கும்பிட்ற பிள்ளை, பின்னால் அவங்களை காட்டித்தாரேன். இவ வேசி கிடையாது, ஆனால் ட்ரெஸ்ஸு வேசியினுடைய ட்ரெஸ்ஸு. இவ வேசி கிடையாது, முன்ன காட்டி பின்ன காட்டி இப்படி பண்ணி அப்படி பண்ணி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி தொழில் நடத்துகிறவங்கள மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸு. வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும், வாயாடினா நம்ம சொல்ற மாதிரி சலச்சலன்னு பேசுறது இல்லை, வாயை வச்சு மற்றவங்களை கவர்றது, வாயை வச்சு ஆடுறது, அப்படியே அப்படி அட்ராக்டிவா பேசுறது. அவ வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை, சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவில் எவனடா பிடிச்சு போடலான்னு காத்துக்கிட்டு இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். இந்த பிள்ளை கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, பலி செலுத்திட்டு வந்திருக்கிறா, சமாதான பலி பொருத்தனை பலி எல்லாம் செலுத்திட்டு வந்த நல்ல கோயிலுக்கெல்லாம் போகிற பிள்ளை தான். அவர்கள் அந்த கோயிலில் ஊழியம் செய்கிறாள், இன்னும் அதுவும் தெரியல. இந்த கோயிலில் வாலண்டியராக இருக்காளோ என்னவோ அதுவும் தெரியலை.
கோயிலில் போய் பலியெல்லாம் செலுத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறா. ஜாக்கிரதை, எழுதியிருக்கு இன்னைக்கு தான் அந்த பலிகளெல்லாம் செலுத்தினேன், இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களினாலும் என் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். அப்பா ஊருக்கு போயிருக்கிறாரு. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினான். அவன் தான் பேதை. இப்படி பேதையான பெண்கள் இருப்பாங்க. இந்த பேதைகளை ஞானியாக்குறது கர்த்தருடைய டென் கமாண்ட்மெண்ட்ஸ், கர்த்தருடைய வேதம். வேதத்தை ஆராய்வது, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவது. அவன் என்ன செய்யறான் அந்த பேதை? உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும் செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்குவதற்கும் வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அதான் மன்மதன் அம்பு விட்டான். குப்பிட் ஷார்ட்டன் ஆரோ, குப்பிட் ஷார்ட்டன் ஆரோ. இங்கே இருக்கு அதுக்கு வசனம். அம்பு, மன்மதனுடைய அம்பு, அந்த அசுத்தாவியனுடைய அம்பு அவன் ஈரலை பிளந்தது. எத்தனை காரியங்கள் பேதையாக செய்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கோச்சுக்குவாங்க, அவன் பேச மாட்டேன்பான். பேதை. சில பெண்கள் பேதையாக இருப்பாங்க, சில ஆண்கள் பேதையாக இருப்பாங்க. இது ஒரு கண்ணி அப்படின்னே உணராமல் இருப்பாங்க. திருட்டு தண்ணீர் தித்திக்கும் நினச்சிக்குவாங்க. பிரியமானவர்களை, இந்த பத்து கட்டளை தியானிப்பதனால் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம், பேதையை ஞானியாக்குது. ஏங்க ஆபத்து இருக்கு? இந்த தெரு வழியாகவே போக வேண்டாம், பக்கத்து தெரு வழியாக கூட போக வேண்டாம். என்ன சொல்லி, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வாலிபத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்க. அங்கே நின்றுக்கிட்டே ஸ்தோத்திரம் 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 அன்று தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, விலகி ஓடுங்க. அவன்தான் ஞானி, அவன்தான் ஞானி. இந்த பக்கத்து எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அவன் உணர்ந்துக்கணும். ரிஸ்க் எடுக்கக்கூடாதுண்ணா, அந்த குரூப்போட சேர்ந்தா என் வாழ்க்கை கட்டி போயிடும். ஞானமாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ரெண்டாவது, இந்த சாட்சிகளை கை கொள்றதுனால உள்ள நன்மை, சங்கீதம் 25:10 வாசிங்க. சங்கீதம் 25:10. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவை. அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவை. அந்த பாதை என்ன பாதையாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள ஆரம்பிப்போமான, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு வருமான, என்ன கடினமான பாதையாக இருக்கட்டும் அந்த பாதையில் அவருடைய கிருபை இருக்கும், அந்த பாதை சத்தியமாக இருக்கும், அந்த பாதை இன்பமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கான்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் நெகட்டிவ் யோசிக்க ஆரம்பிப்பேன், என்னால் நெகட்டிவாக பேசுவேன் என்று சொன்னால் என் பாதையில் எவ்வளவோ டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வந்துருக்கு, எவ்வளவோ டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வந்திருக்குது. நான் கல்லூரியில் படிக்கும்போது பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக சென்ட் ஜார்ஜஸில் எனக்கு வேலை கிடைத்தது. பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக எனக்கு வேலை கிடைத்தது.
பிரியமானவர்களே, ஏப்ரல் 3rd எனக்கு எக்ஸாம், மார்ச் 3rd ஒரு மாதத்துக்கு முன்னால் வாஸ் செலக்டட். என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் போட்டிருந்தாங்க, யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் மிஸ் இன்ஸ்டிடியூஷன், ப்ளீஸ் சென்ட் இன் யுவர் ஃபார்மல் அப்ளிகேஷன் அப்படின்னு. அப்ளிகேஷனே இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஆனால் மார்ச் 5rd சிக்கன் பாக்ஸ், உடம்பெல்லாம் சிக்கன் பாக்ஸ், ஊசி குத்த இடமில்லை. பாஸ்டர் தாமஸ் ராஜ் சொல்லுவார், அவர் உடம்புல ஊசி குத்த இடம் இல்லை பார், அவ்வளவு பயங்கரமான சிக்கன் பாக்ஸ் அட்டாங்க. பரிசைக்கு படிக்கவே முடியலை. ஆனால் ஆச்சரியமாக 28rd கொஞ்சம் குறைஞ்சிது. 29 தண்ணி ஊற்றினேன், 30 தண்ணி ஊற்றினேன், ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி பரிசு எழுத போனேன். திருநன்னூர்லேருந்து சைதாப்பேட்டை சென்டர் சைதாப்பேட்டைக்கு போனோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினேன். ஆனால் நான் எழுதின சில கேள்விகள், குறிப்பாக கணித பாடத்தில் என் கேள்விகள் தப்பு அப்படின்னு எங்கள் ப்ரொஃபஸரே சொன்னாங்க. நான் பாஸ் ஆக மாட்டேங்கிறது நிச்சயமாச்சு. டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டுக்கு சொல்கிறேன், டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ரிசல்ட் வந்தது 3 கழிச்சு தான் பார்க்க போனேன். நான் பாஸ் ஆகலைன்னு தெரியும், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்கா ஃபெயில் ஆகிருக்கா பார்த்து. ஆனாலும் நான் பாஸ் தேர்ட் கிளாஸில் என் நம்பர் இருக்குமான்னு பார்த்தேன், என் நம்பர் இல்லை. செகண்ட் கிளாஸில் இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. அப்புறம் பாஸ் ஆகிருக்க மாட்டேன் தெரியும்ல. ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தா என் நம்பர் இருக்குது, எனக்கு நம்பவே முடியல. என் நம்பர் தனியாக இருக்கு, இல்லை நம்பவே முடியல. காலேஜுக்கு போன ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, அன்றைக்கு 33 பேர் எங்கள் காலேஜில் ஃபெயிலு ராபர்ட், 33 பேர் ஃபெயில் ஆனதை விட நீ பாஸ் ஆனது எங்களுக்கு சந்தோஷம், அது நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்க அப்படின்னு வாழ்த்துனாங்க. ஒரு நாளுக்கு ஒரு வாரம் இருக்கும், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஐயா, அவங்க வீட்டில் ஃபோன் உண்டு, காலையில் எனக்கு ஃபோன் வருது, எங்கள் ப்ரொஃபஸர் பேசுகிறாங்க, கன்க்ராச்சுலேஷன்ஸ் ராபர்ட்டுங்கிறாங்க. நம்ம தான் பாஸ் ஆகிட்டோம் ஃபஸ்ட் கிளாஸ், அவங்க எல்லாம் விஷ் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன கன்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ மேடம், புரியல, தேங்க்யூ மேடம்னு. நம்ம பேப்பரில் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கிறா பட்னாங்க. டான்ஸ் அண்ட் ட்விஸ் நெகட்டிவ் எத்தனையோ வந்துருச்சு. செஞ்ச் ஜார்ஜஸில் வேலை கிடச்சிச்சு, நல்ல நம்ம ஜோடிய செட். இன்னும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட அன்பாக இருக்காங்க. இப்போ கூட ஒரு திருமணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், எங்கள்கிட்ட தம்பி செல்வன்லாம் வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைகள் எப்படி பழகிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தோம். 1.5 கவர்மெண்ட் ரிட்ரென்ச்மெண்ட், ஆள் குறைப்பு, நான் தான் ஜூனியர் மோஸ்ட், அதனால் என்னை டிஸ்மிஸ் பண்ணணும், ரிட்ரென்ச் பண்ணணும். எப்படி இருக்கும் வேலை பயிற்சி? வேலை போயிடுச்சு, ஏன் நான் என்னத்தை போக பண்ணல, வேலை போயிடுச்சு. வருது டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட், டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட், டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட். ஜனவரி 17 செயின்ட் ஜார்ஜஸ் திறக்குது, இடையில சிஷ்யாவில் வேலை கிடச்சிது, அதே ஜனவரி 17 ரீஓப்பனிங். இவங்க என்னை ரிட்ரெஞ்ச் பண்ணனால வித் ஆல் பெனிஃபிட்ஸ் எனக்கு 2 சேலரி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, விதவுட் அ டேஸ் பிரேக். கையில் அப்படி 2 சேலரி ஆண்டவர் தூக்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. வருங்க வாழ்க்கையில் டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட், டான்ஸ் அண்ட் ட்விஸ்ட். அப்போ நெகட்டிவாக பார்த்தா நான் அழுதுகிட்டே இருக்கலாம், ஏன்டவர் எனக்கு வேலை போச்சு, ஏன்டவர் இப்படி ஆச்சு, ஏன்டவர் எனக்கு வேலை கிடச்சிது, பரிச்சை எழுத முடியாமல் வியாதி வந்துச்சு. எனக்கு பிரியமா சிக்கன் பாக்ஸ் வந்தபோது சில ஊழியர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் அவர் அடிச்சிட்டார், ஆண்டவர் அடிச்சிட்டார்னு கூட சொன்னாங்க. பரிச்சை எழுத முடியாமல் போயிடுச்சே, வேலை கிடச்சி கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சேன்னாங்க. என் ஆண்டவர் கைவிடலை, நீ கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் சார்ந்தரு, உன் வழிகள் கிருபையும் சத்தியமும் நிறைந்து, உன் வழிகள் இனிதாயிருக்கும். லெட் கம் வாட் மே. யாரோ முகத்தில் துப்பிட்டாங்க, தொடச்சிட்டு போ. காக்கா இச்சம் போட்டால் காக்காவை பிடிச்சி ஒவ்வொரு மயிரை கிழிச்சிக்கிட்டா இருப்போம், காக்கா இச்சம் போட்டால் தொடச்சிடுவோம்ல. யாரோ துப்புனாங்க, தொடச்சிட்டு போ. சுதிரியா வாழ்க்கையில் நடந்தது அது. அப்போல்லாம் ஏசி கிடையாது, கார் திறந்துருக்கும். இவர் விசிட்டிங் போகிறாரு,
பைக்கில் போன ஒருத்தன் அவன் வெத்தலத்தில் போட்டதான் என்னமோ தெரில, பைக்கில் போனால் அறிவு இல்லாமல் ரோட்டில் பூன் துப்புறான். இவர் கார் கரெக்டாக சைடில் போயிடுச்சு, அவன் துப்புன அந்த எச்சு முழுசாக அவர் மேலே விழுந்துச்சு. உடனே காரை நிறுத்தி அவனை பிடிச்சி அடிக்கவா செஞ்சார். டிரைவரை பார்த்து போப்போ தொடச்சிக்கிட்டார். நடந்தது அதான் நாங்கள் படித்த பாடங்க, அதான் நாங்கள் படித்த பாடம். துப்புனவன் அறிவு இல்லாமல் துப்பிட்டு அவன்கிட்ட போட்டு சண்டை போட்டுட்டு இருந்தால் நமக்கு அறிவு இல்லை. அப்போ இந்த வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோமே ஆனால், இந்த சாட்சிகளை நம்ம தியானிப்போமே ஆனால், நம்முடைய பாதையில் கிருபையும் சத்தியமும் இருக்கும். நம்முடைய பாதையெல்லாம் நமக்கு இன்பமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வரட்டும், என்ன வந்தாலும் வரட்டும். நம்ம போகிற பிரயாணம் தொடரக்கூடாது. பிரியமானவர்களே, ஏன் யாராவது துப்புனா கோபம் வருது? அந்த காக்கா எச்சத்தோடு இது மோசமா என்றால் இல்லை. அந்த துப்பு அந்த எச்சு இருக்கு பாருங்கள், எச்சு இல்லைன்னா அந்த எச்சம், அதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இது காக்கா எச்சம், நம்ம தொடச்சிடுறோம். இது இன்னாருடைய எச்சம், கோவப்படுறோம். ஒருவேளை அவங்க தெரியாமல் துப்பியிருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டு விட்டுருப்போம். வேணுக்குனே துப்புனாங்கன்னா நம்ம திருப்பி துப்புவோம். இது எச்சம் என்னது என்பதல்ல, அந்த எச்சத்துக்கு நமக்கு கொடுக்குற விலைக்குறைய முக்கியத்துவம் தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறது. காக்கா பிடிச்சி துப்புவோம், அது ரொம்ப என் மேலே எச்சம் போட்டு இருந்தா இல்லை, என் எச்சத்தை எடுத்து அது மேலே பூசுவேனா இல்லையே? யாரோ ஒருத்தன் தெரியாமல் இப்படி துப்பிட்டான், வேணாம் என்ன ஏன்பா கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதாப்பான்னு சொல்லுவேன். ஆனால் யாரோ வேணுக்கும் என் மேலே துப்புனா என்ன பண்ணுறேன், திரும்ப துப்புறேன். அப்புறம் அவன் துப்புறான், திரும்ப நான் துப்புறேன். அதான் ஆண்டவர் சொன்னார், முகத்தை கட்டி போயிட்டே இருப்பா, நீ துப்ப அவன் துப்ப அவன் துப்ப நீ துப்ப, எதுக்கு இது விட்டுரு. அப்போ எச்சம் பெருசல்ல, அந்த எச்சத்துக்கு நீ கொடுக்குற வெயிட். யாருடைய எச்சி, ஏன் அந்த எச்சம் துப்புனாங்க, அந்த இன்டர்பிரட்டேஷன் தான் உன்னை வேதனைப்பட வைக்கிறது, உன் பாதை கரடு முரடாக மாறுகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவது சங்கீதம் 25:9, சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை நம்ம கேட்க கேட்க, சாட்சிகளை கை கொள்ள நம்முடைய வழி நமக்கு இன்பமாக இருக்கும். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். வாசியுங்கள் 119 சங்கீதம் 99 வசனம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, நிறைய ஸ்டெப்ஸ் உண்டு, நான் இப்போ விளக்கி சொல்லலை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த சாட்சிகள் நம்முடைய தியானமாக இருக்கிறபடியினால், இந்த 10 கமேண்ட்மெண்ட்ஸ் நம்முடைய தியானமாக இருக்கிறபடியினால், அது நம்மை அறிவுள்ளவர்களாக, நமக்கு டீச் பண்ணவர்களையும் விட நம்மை அறிவுள்ளவர்களாக மாற்றுகிறோம். எவ்வளோக்கு அதிகமாக 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 இந்த வார்த்தைகளை தியானிக்கிறீங்க, பேதையை ஞானியாக்குது, பாதையை இன்பமாக்குது, நம்மை அறிவுள்ளவர்களாக்குது. 4வதாக 119 சங்கீதம் 22 வசனத்தில் வாசிக்கிறேன். Psalm 119:22, என்னை விட்டு அகற்றும் நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். 31 வசனம், உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். இந்த சாட்சிகளை கை கொள்ள நிந்தை அவமானம் வெட்கம் இதுக்கெல்லாம் நம்ம விலக்கி காக்கப்படும். இந்த 10 கட்டளைகளை தியானிங்க, அதையே குறித்து பேசிகிட்டு இருக்கு. புதிய ஏற்பாடு அதனுடைய விரிவாக்கம், விபச்சாரம் செய்யாத இருப்பாயாகனா இயேசு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார், கொலை செய்யாத இருப்பாயாகனா இயேசு விளக்கம் கொடுக்குறார். புதிய ஏற்பாட்டில் அந்த விளக்கங்களை தியானிங்க. நம்ம வாழ்க்கையில் நிந்தை வர விட மாட்டார், அவமானம் வர விட மாட்டார், நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் என்ன தாழ்த்தி கத்துக்குள்ள சொல்கிறேன்,
என்னை தாழ்த்தி கர்த்தருக்குள்ள சொல்றேன். நான் அல்ல, என்னுடைய எந்த சிறப்பும் அல்ல, ஆனா உண்மையாகவே சொல்றேன், என் முகம் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் ஒரு பொழுதும் விடவில்லை. அவமானத்துக்கு நிந்தைக்கு என்னை விலக்கி காத்தார். எத்தனையோ பொய் மொழிகள், எத்தனையோ பொய் மொழிகள் பிரியமான கர்த்தர் விலக்கி காத்தார். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை எங்கள் ஒரு தம்பி என்ற பகிர்ந்து கொண்டிருந்தார். உண்மையாக யோசித்து பார்த்தேன், எவ்வளோ அப்படியே நெகிழ்ந்தது. ஆண்டவரே, என்னை தூற்றினவர்களையும் என்னை போற்றும்படியாக மாற்றுகிறீரே, என்னை தூற்றினவர்களையும் என்னை போற்றும்படியாக மாற்றுகிறீரே அப்படின்னு தனித்து தியானிக்கும் போது அம்மாட்ட மட்டும் அதை பகிர்ந்து கொண்டேன். அவங்க வாய் இப்படி சொல்லுது, ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு நம்மளை, அவங்க நம்மளை பற்றி இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சிருக்காரு. நீங்கள் சத்தியத்துக்கு மாத்திரம் உங்களை ஒப்பு கொடுங்க. வேத வசனம் உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கட்டும். நிந்தை, அவமானம், வெட்கம் உங்கள் வாழ்க்கையில் வரவே விட மாட்டேன். பேதையை ஞானியாக்குது, நம்மை போதித்தவர்களுடன் நம்ம அறிவுள்ளவர்களாக்குது, நம்முடைய பாதையை இன்பமாக்குது. இவ்வளோ அருமை அந்த வசனத்தை தியானித்தான். அவமானத்துக்கும் நிந்தைக்கும் வெட்கத்துக்கும் நம்மை விலக்கி காக்குது. இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து போக விரும்புகிறேன் பிரியமானவர்கள். சங்கீதம் 132:12 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் நீங்க. உன் குமாரர் உன் உடன்படிக்கையையும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும், நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால். இவ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குமாரர், என் உடன்படிக்கையையும், தேவனுடைய உடன்படிக்கையையும், அவருடைய சாட்சிகளையும் காத்து நடந்தால். பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் ஏதோ மோசை காலத்தில் தான் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம கொஞ்சம் வேத அறிவு இல்லாமல் சொல்லிடுவோம். ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது, ஆபிரகாம் கர்த்தருடைய நியாயங்களையும் பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவைகளை தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போதிப்பான் என்று நான் அறிந்திருக்கிற யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் மோசேக்கு 4-5 தலைமுறைகளுக்கு முன்பாக இருந்த ஆபிரகாம். அவ என்ன நியாயப்பிரமாணம் புக்கில் எழுதி கொடுத்தாரே? இல்லை. ஆனால் இதுதான் பிரமாணம். பொய் சொல்லக்கூடாதுங்கிறது பிரமாணம், களவு செய்யக்கூடாதுங்கிறது பிரமாணம். ஆபிரகாமர்களை கை கொண்டு தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான்னு சொல்லியிருக்கு. இவன் நீங்கள் இதை கை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதித்தான். நான் இதை கை கொண்டு என் பிள்ளைங்களுக்கு போதிக்கிறேன். உட்கார்ந்துருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும் அவங்களோட பேசு. ஏன் நம்ம நகைப்படக்கூடாது? ஏன் நம்ம இப்படி மற்றவங்களை மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கக்கூடாது? பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்களோட கூட நான் பேசுகிறேன். இவங்க என்ன வாசிக்கிறோம்? உன் குமாரர் என் உடன்படிக்கையும், நான் போதிக்க என் சாட்சிகளையும் காத்து வந்தால். இப்போ ஏன் பிள்ளைங்க காத்து வந்தால்? அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும். அவர்களுடைய பிள்ளைங்க, என் பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைங்க, என்னென்றைக்கு அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க. நான் என் பிள்ளைகளுக்கு போதிக்கிறேன், என் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும், அவங்க பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும். இப்படி எவ்வளோ நாள் போதிக்கிறாங்களோ அது வரைக்கும். யாராவது ஒருத்தர் இடையில போதிக்க மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள சந்ததி ஆசீர்வதிக்கப்படாது. இங்கே வாசிக்கிறோம், எந்தென்றைக்கு உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். தாவீதுக்கு உண்மையாக ஆணையிட்டார், ஆனால் சாலமோன் பிள்ளைங்க அவனுடைய பிள்ளைங்க வழி தப்பி போயிட்டான். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு போதிக்கணும், விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஓய்வு நல்ல பரிசுத்தமாக ஆசரிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு போதிங்க. உங்கள் பிள்ளைகள் அதை கை கொண்டு அவங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும். இப்படி சந்ததி சந்ததியாய் நம்ம போதிப்போம் என்று சொன்னால் நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு.
நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, சாட்சியை கை கொள்ளாமல் போகும்போது, இந்த 10 கட்டளைகளை கை கொள்ளாமல் போகும்போது நாம் நம்மை உண்டாக்கின தேவனை கோபமூட்டுகிறோம். சங்கீதம் 78:56. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போய். நீங்கள் அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போனார். எனக்கு அவரை தவிர அவர் தேவன் இல்லை அப்படிங்கிற மனுஷர் பார்த்து, ஐயா உங்களை தான் நம்பி இருக்கிறேன், சிஸ்டர் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு யாரையாவது நம்ம சொல்லுவோமானா அவரை கோபமூட்டுறோம். பொய் சாட்சி சொல்லுவோமான அவரை கோபமூட்டுறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைக்காமல் போனால் அவரை கோபமூட்டுறோம். கொலை செய்வோமானால், மற்றவங்களை பிரியமானவர்களை மற்றவங்களுடைய அழிவை விரும்புவோமானால் அவரை கோபமூட்டுறோம். அவர் தன்னுடைய முகத்தை திருப்புவார். அவர் கோபப்படும் வருகிற எல்லா சாபங்களும் நம்ம மேலே வர ஆரம்பிக்கும். பிரியமலை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 119 சங்கீதத்தில் மாத்திரம் அவருடைய சாட்சிகள், த 10 கமேண்ட்மெண்ட்ஸ், அதை கை கொள்ளுறதுனால் உள்ள அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 119 சங்கீதம் வசனங்களை வாசித்து கடந்து போவோம். 14 வசனம். திரளான செல்வத்திலே களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். எப்படி நிறைய ப்ராஸ்பரிட்டி, செல்வம், வீடு, வாசல், சொத்து, சுகம், பேங்க் பேலன்ஸ், இதிலெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை விட அடுத்தது அதிகமான சந்தோஷம், நான் அந்த 10 கட்டளைகளின்படி நடக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறேன், அதில் பெரிய சந்தோஷம் இருக்கு. 24, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. 31, உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதே. 36, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். 46, நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். 59, என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராய் திருப்பினேன். 95, துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 99, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். 111, உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அவை இப்படியே வாசித்து பாருங்க. 119 சங்கீதம் முழுவதும் வாசித்து பாருங்க. அவருடைய சாட்சிகள், அவருடைய வசனங்கள், அவருடைய நீதி நியாயங்கள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், இது நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கட்டும். இவைகள் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கட்டும். பழைய ஏற்பாடை ஒதுக்கி வச்சிடாது. பழைய ஏற்பாடு தான் கிராமர், புதிய ஏற்பாடு லிட்ரேச்சர், பழைய ஏற்பாடு லாங்குவேஜ். அதனுடைய விளக்கம், விரிவாக்கம், அது ஆவிக்குரிய தன்மையை புரிந்து கொள்வது தான் புதிய ஏற்பாடு. கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கேன். தன் சகோதரனை பகைக்கிறவனே மனுஷ கொலை பாதகம் சொல்லியிருக்கேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிற. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இருக்கிறவங்கள் எளிமை நிற்போம். இந்த கட்டளைகள், கற்பனைகள், வேத எழுத்துக்கள், இவைகளை வாழ்க்கையாக்க தீர்மானி. முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமா? குறிப்பாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிரதர் சிஸ்டர், சில்லியாக இருக்காதிங்க, சில்லியாக இருக்காதிங்க, பேதையாக இருக்காதிங்க, ஷார்ப்பாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை பேதைகளை ஞானியாக்குது. இந்த சாட்சிக்கு கீழ்ப்படுங்க, உங்கள் வாழ்க்கை பாதை எல்லாம் இன்பமாக இருக்கும். எனக்கு எல்லாமே நன்மை, எனக்கு எல்லாமே நன்மைன்னா என் வாழ்க்கையில் தீமை வரலையா? தீமை வரலையா? அந்த தீமை வரும்போது தான் அவருடைய நன்மை அதிகமாக நான் ருசிக்கிறேன். நீங்கள் பிரசங்கத்துக்காக சொல்லலை. செஞ்ச ஆஃபீஸில் வேலை போயிட்டு
சாகர வரைக்கும் பாஸ்டர் சாம்சன்ராஜ் சாட்சியாக சொன்னார். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், இப்படி தான் நான் பற்றி பெருமை பேசலை. நீங்கள் இப்படி வர வேண்டும், இதெல்லாம் அதிகமாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு சென்ட் ஜார்ஜஸில் வேலை போயிடுச்சு, 23 வயசு, அரசாங்க வேலை, நல்ல வேலை, கோயிலில் சாட்சி கொடுத்தேன். யார் பிரசங்கமும் எனக்கு தெரியாது. கழுகு தான் கட்டின கூட்டினை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடு போல கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை எடுத்து விட்டார் அப்படின்னு சாட்சி சொன்னேன். சிலர் அப்படி கண் கலங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 3வது நாள் பாஸ்டர் சாம்சன் அவங்க மனைவி எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து எங்களை வாழ்த்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல பெரிய பிக்சர், பெரிய பிக்சர். பிரியமானவர்களே, ஒரு கழுகு கூட்டை கலைக்கிறது போல படம். என்னோட இப்படி ஒரு படம் கொடுக்குறாரு பாஸ்டர்மா சொல்கிறாங்க. லீலாக்கா இந்த படம் வேண்டாம், கல்யாண வீட்டுக்கு போகிறேன், இது வேண்டான்னு சொன்னால் அவர் கேட்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ராபர்ட் சைமன் என்றாலே இந்த சாட்சி தான் நினைவுக்கு வருது. இதுவரைக்கும் என் ஊழியத்தில் அப்படி ஒரு சாட்சியை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கொடுத்தார். அநேக ஆண்டுகள் அவர் கொஞ்சம் வியாதியாக இருந்தது, சுகமான புதிது. அது இன்றைக்கி என்னுடைய பர்த்டே, எனக்கு வருஷம் மறந்து போச்சு. ஹெப்சிக்கு அப்புறம் தான் WCCல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் கிடச்சேன். அன்னைக்கு நான் எம்ஃபில் முடித்தேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கேட்குறாரு, பிரதர் அந்த படம் வச்சிருக்கீங்களா, அந்த படம் வச்சிருக்கீங்களா? பிரியமானவர்களே, அவருடைய டெத் பெட்ல அவரை பார்க்க போகிறேன். அப்போ சொல்கிறார், உங்கள் அந்த கழுகு கட்டின கூட அந்த சாட்சி தான் இப்போது என் நினைவில் இருக்கு. வாழ்க்கையில் எத்தனையும் பயங்கரமான சூழ்நிலைகள் வந்திருக்குது, ஆனால் என் தேவன் என் பாதையை இன்பமாகவே வைத்திருக்கிறார். என் தேவன் நன்மை குறைபட விட்டதில்லைன்னு சொல்கிறேன். ஏன், எப்படி என் பாதை இன்பமாக இருக்கு? அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் தான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரம், அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தின நேரங்க. சோர்ந்து போகாதீங்க, சத்தியத்தை கை கொள்ளுங்க. உங்கள் பாதையெல்லாம் இன்பமாக இருக்கும். அவமானத்தையும் நிந்தையையும் வெட்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வரவே விட மாட்டார். உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவர் ஆவிக்குரிய பிரகாரமாக நீர் விரும்புகிற வண்ணமாக இந்த 10 கட்டளைகளையும் என் வாழ்க்கையில் இந்த சாட்சிகளை நான் கை கொள்ள போகிறேன். ஆவிக்குரிய பிரகாரமாக, இயேசு கற்பித்த பிரகாரமாக இந்த கற்பனைகளை என் வாழ்க்கையில் கை கொள்ள போகிறேன். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இந்த கிருபியை தரும்படி நம்ம ஜெபம் பண்ணும். பாஸ்டர்மா நமக்காக ஜெபிப்பார்கள். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் துணிக்கப்படின கிருபைக்காக நாங்கள் அஞ்சோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே உமை ஸ்தௌத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஞானிகளுக்கு தாவியங்களுக்கு போரித்து நடத்துகிற தேவன் நீர். இந்த வேளையிலேயும் கூட தாவியங்கள் கேட்டு இந்த வசனத்தின்படி ஆய்க்க தாவே, உங்களுடைய சாட்சிகளை காத்து நடக்க எங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை நீர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கா நீர் கொடுத்திருக்கிறதான கற்பனைகளை கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் சுவாமி எப்படியாக கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த வேண்டுமோ ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய பாட்டு காலத்திலேயும் கொடுக்கத்தாவே அது ஆண்டவரே நீர் அருமையாய்க்கத்தாவே, கூடுதலாய் விளக்கத்தோடு கொடுக்கத்தாவே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீரையா. அவைகளிலே நாங்கள் உணர்வுகளாய்க்கத்தாவே அப்பா, நீர் உம்முடைய இருதயத்தில் எப்படி கத்தாவது நாங்கள் கடைபிடிக்க வேணும் என்று நீ சித்தம் கொண்டிருக்கிறீரோ கத்தாவே, அப்படியாக நாங்கள் கடைபிடிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு கற்பனையிலேயும் ஒவ்வொரு கற்பனையிலேயும் ஆண்டவரே நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ கத்தாவே, அப்படியா இந்த சாட்சிகளை உம்முடைய சாட்சிகளை கத்தாவே நாங்கள் கை கொள்ள கர்த்தரைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபத்தாங்க. ஒருவராக அசதியாக இருக்க வேண்டாம், ஒருவராக பேதையாக இருக்க வேண்டாம், ஒருவராக வழி தப்பி போக வேணாம் ஐயா. உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் சாட்சிகளையும் கூடுதலாய் கத்தாவே தியானித்து அவைகளை கத்தாவே உள்ளாக கத்தாவே நாங்கள் எடுத்து ஆண்டவரே
உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் அதை தாவி அதை அபியாசப்படுத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒரு நல்ல ஷார்ப்னஸ் தாங்காண்டவரே, அந்த நல்ல தாவி புத்தி குருமையை தாங்காண்டவரே, நல்ல ஞானத்தை எங்களுக்கு தாங்க தாவே, உமக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாய் காணப்பட அது எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே எங்களுடைய சந்ததியிலேயும் கத்தாவே அந்த ஆசீர்வாதங்கள் நீடித்திருக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. God be with you. Shalom alaikum. God bless you.